வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நாவல் பழத்தோட பயன்கள் மற்றும் அதனுடைய அருமையும் பார்க்கலாங்க. நாவல் பழம் வந்து நம்ம பள்ளி காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வச்சு விற்பாங்க. நம்ம வாங்கி உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்ருக்கோம். இந்த நாவல் பழத்துடைய பயன்களை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நம்ம பாரத தேசத்தை ஜம்புத்தீவு அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. அது ஏன் ஜம்புத்தீவுன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஜம்புத்தீவோட இன்னொரு பேர் வந்து நாவல் தீவு. நாவல் மரங்கள் அதிகம் நிறைந்த நாடாக இந்தியா இருந்திருக்கு. அதனால தான் நம்ம இந்தியாவை வந்து ஜம்புத்தீவு அல்லது நாவல் தீவு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நாவல் பழத்தில் மூன்று வகை பழங்கள் இருக்குங்க. ராஜ ஜம்பு, காக ஜம்பு மற்றும் நதி ஜம்பு. ராஜ ஜம்பு அப்படின்னா பெரிய நாவல் பழம். காக ஜம்பு அப்படின்னா மிகவும் கருப்பாக இருக்கக்கூடிய நாவல் பழம். நதி ஜம்பு அப்படின்னா நதிகள் ஓரமாக கிடைக்கக்கூடிய சிறிய வகை நாவல் பழம். இந்த மூணு வகையான நாவல் பழமுமே நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுதுங்க. ஒவ்வொரு பழத்துக்குமே ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்குது. நாவல் பழம் மட்டுமல்ல, அதோட இலை, வேர், பட்டை அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. சித்த மருத்துவத்தில் நாவல் பழம் முக்கியமாக யாருக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து அதனுடைய இலை, பட்டை, வேர், பழம் அனைத்துமே பயன்படுத்துவாங்க. அதனுடைய இலைகளை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சும் குடிக்கலாம். அதே மாதிரி நாவல் பழத்தோட கொட்டையை வந்து நல்ல காய வச்சு பொடி செய்து அதை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து அருந்தலாம். நாவல் பழம் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ அதனுடைய பட்டையும் வேரும் வந்து வயிற்றுப்போக்குக்கு ரொம்ப அரிய மருந்தாக பயன்படுத்தப்படுது. சில பேர்த்துக்கு வந்து குமட்டல், எச்சில் வந்து அதிகமாக உறுதல், வயிற்றுப்புண்ணால் ஏற்படும் வாந்தி, இதுக்கெல்லாம் வந்து இந்த நாவல் பழம் மருந்தாக பயன்படுது. நாவல் பழத்தில் வந்து மெலனின் அப்படின்ற சத்து இருக்கிறதுனால தோல் வியாதி உள்ளவர்கள், அதாவது வெள்ளை புள்ளி அந்த தோல் வியாதி இருக்கிறவங்க வந்து நாவல் பழம் சாப்பிடும்போது அவர்களுடைய தோலின் நிறம் மாறி நார்மலான நிறத்துக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இது வந்து பித்தத்தை தணிக்கும், அதே மாதிரி மலச்சிக்கலையும் குணப்படுத்தும் நாவல் பழம். மாரடைப்பு, இதய நோய் உள்ளவர்கள் வந்து நாவல் பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். இரத்த சோகையை குணப்படுத்தும் ஆற்றல் நாவல் பழத்திற்கு உண்டு. இப்போ நாவல் பழச்சாற்றை வந்து தினமும் மூன்று வேளை தவறாமல் உட்கொண்டு வந்தால் நீரழிவு நோயாளிகளோட சர்க்கரையோட அளவு 15 நாட்களில் 10% குறைத்து விடலாம். 3 மாதத்தில் வந்து சர்க்கரையின் அளவை வந்து முற்றிலும் கட்டுப்படுத்தலாங்க. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.